இன்னைக்கு பாசுரம் நூற்று சுவர்கும் பாசுரம். முன்னாடி முதல்ல தோழிகளை எழுப்ப ஆரம்பிச்ச காலத்துல பக்தியினாலே தெரியாத பகவத் சிந்தனை இல்லாத தோழிகளை எழுப்பின்னு வந்தா, இந்த பாசுரத்துல தூமணி மாலத்து நோற்று சுவர்கும் இந்த பாசுரங்கள்ல கிருஷ்ண சிந்தனையுடைய பக்தைய ஒரு தோழிய எழுப்பலா. இந்த தூமணி மாடத்துல அவ வந்து அந்த மாட மாளிகை வர்ணிச்சு சொல்லுவா ஆண்டாள், மாமான் மகளேன்னு கூப்பிட்டு அங்க வந்து இந்த கிருஷ்ணனோட சிந்தனையினால அவ ஆழ்ந்து மந்திரிச்சு விட்டா மாதிரி தூங்கறா அப்படின்னு சொல்லி எழுப்போ எழுந்தரே எங்களோட வந்து அவனுடைய நாமங்களை பாடுன்னுவா. இந்த நோற்று சுவர்கும் பாசுரத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா, இவ்விரதம் இருந்து அதாவது இந்த நோன்பு இருந்து அவள் கிடைச்ச பலனை அவ நோன்பு இல்லாமயே இந்த தோழிக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த கிருஷ்ணனோட இதெல்லாம் மயங்கி அப்படியே வந்து மத்தவா பாடுறது தெரியாம மத்தவா அவன் நாமத்தை சொல்றது தெரியாம தூங்கிட்டு இருக்கா. வந்து எழுப்பற ஆண்டாள் தோழிகளோட எழுந்துக்கிறதா இல்ல. அப்பா சொல்றா, பெருந்துயில் தான் தந்தானோ, யாரு அந்த கும்பகர்ணன், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ அப்படின்னு. முன் பாசுரத்துல மந்திரிச்சு விட்டா மாதிரி தூங்கலான்னு சொன்னவோ இதுல பெருந்துயில்னு சொல்லிட்டா. இப்ப இந்த கும்பகர்ணனை நம்ம பார்க்கணும். கும்பகர்ணனுக்கு ஒரு வரம், அதாவது அவன் வாங்கின 6 மாசம் தூங்கணும், 6 மாசம் உழிச்சின்னு இருக்கணும்னு. அப்படி தூங்குற காலத்துல அவனை யாராவது எழுப்பினா அவன் பலத்துல பாதி போயிடும். யுத்த காலத்துல ராமன் எல்லாரையும் வதம் பண்ணிட்டு இருக்கான், ராவணனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கும்பகர்ணனை ரொம்ப பாடுபட்டு தூங்கிட்டு இருக்கான், அவனை எழுப்பறா. கும்பகர்ணன் எழுந்திருக்கான், காலமன் தெரிஞ்சிருக்கு, அண்ணனுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்றான், வேண்டாம் எவ்வளோ நீ வந்து 3 லோகமும் வந்து போற்றும்படியா இருக்க, அந்த சீதை உனக்கு எதுக்கு, பெண் பாவம் வேண்டாம், நீ அவளை வந்து கவர்ந்தது தப்பு அப்படின்னு எவ்வளவு எடுத்து சொல்லி ராவணன் கேக்கறதா இல்ல. நான் வந்து உப்பிட்டு நீ போட்ட உப்புல வளர்ந்த உடம்பு, செஞ்சோற்றுக்கடன் தீர்க்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், அண்ணனுக்கு முன்னாடி உயிரை விடணும், நான் போர்க்களத்துக்கு போறேன்னு போனான். அந்த ராமனுடைய பலத்தால அவனும் யமங்கிட்ட போயிட்டான். அதான் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த வதம் பண்ணக்கூடியவன் இல்ல கும்பகர்ணன், அவனும் விபீஷண வழி தர்மம் தெரிஞ்சவன் தான். ஆனா அவன் வந்து இந்த மாதிரி அண்ணனுக்காக போரிட வந்து அதர்மத்தை இது பண்ணதுனால அவன் வந்து யமனோட வாயில விழுந்தான் அப்படிங்கிற அந்த கும்பகர்ணன் உனக்கு தன்னுடைய தூக்கத்தை உனக்கு குடுத்துட்டானா அப்படின்னு ஆண்டாள் பாடுறா. உடனே இந்த தோழிக்கு வந்து பக்கம் வந்து, சீச்சி நம்ம இப்படி தூங்குறமே, போய் போய் அந்த அசுரனையா நம்ம தூக்கத்துக்கு கம்பேர் பண்ணணும் அப்படின்னுட்டு செட்டுன்னு எழுந்துட்டு, இப்ப நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு, என்ன பண்ணணுமா, வா கிருஷ்ணனுடைய பிரேமைக்கு பாத்திரமானவ நீ, உன்னை விட எங்களுக்கு யார் போனோம், உன்னோட நாங்க சேர்ந்து பாடணும், அதனால நீ வந்து எங்களோட கலந்து போங்கிறார். இதுல என்ன முக்கியம்னா, பக்தி சரணாகதி அப்புறம் பகவான் ஸ்மரண இதனாலெல்லாம் மோட்சம் கிடைக்காது. அவன் அருளால் அவனை கொண்டு அவன் வந்து இது பண்ணணும். அதான் திருமழிசியாளர் பாடுவார், என் மனசை பார்த்து நிரந்தரம் நீ நினைப்பதாக வேண்டும். பகவான பார்த்து சொல்லுவார், உன்னுடைய சிந்தனை என் மனசுல எப்பவும் இருக்கும்படியா நீ பண்ணணும் அப்படின்னுட்டு அந்த அந்த பகவன் நாமாவையும் பாகவதோட கூடி அனுபவிக்கணும். தான் மட்டும் உபாசனையில தான் மட்டும் அனுபவிக்கிறது கூடாது அப்படிங்கறத இந்த பாட்டுல எடுத்து சொல்றான். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டுங்கிறார்.
அடியார்களோடு சேர்ந்து அந்த பகவன் நாமாவை சொல்லணும், அவன் நாம சங்கீர்த்தத்தை பாடலா, நீ எழுந்து வான்னுட்டு கூப்பிடுறா. இன்னைக்கு பாருங்க நல்ல மழை, மழையில வந்து நீங்க போக வேண்டாம், ஆத்துலயே பாசறன்னு சொல்லுங்கன்னு என் மாட்டு பெண்களை சொன்னேன். அவ கேட்கல. அவ மாமூல் 4 மணிக்கு எழுந்து தீர்த்தம் அடிட்டு கோவிலுக்கு, மாதவர் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டா. இந்த கொற்ற மழையிலையும் இந்த பகவன் நாமாவ அவ ஆண்டாள் கோஷ்டியோட சேர்ந்து சேவிக்கணும்னுட்டு அவ போய் இந்த பாசுரங்களை சேவிச்சிருக்கா. அதை நீங்க பாப்பீங்க. இதுதான் ஆண்டாள் சொல்றது. இந்த 30 நாள் இந்த விரதத்தை பாகவதர்களோட கோஷ்டியோட அனுபவிக்கணும்னுட்டு நீங்களும் அந்த மாதிரி அனுபவிங்க. இப்ப நீங்க கோஷ்டியோட சேர்ந்து பாட முடியாது. ஆண்டாள் திருமணிகளே.